வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான், பொது மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற வியாதியை பத்தி பார்க்க போறோம். அது தமிழ்ல வந்து குரங்கு அம்மை என்று நம்ம சொல்லுகிறோம். இப்ப ரீசெண்டா கேரளாவில் வந்து அந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற இது வந்து நிறைய 2-3 பேர் இறந்துட்டாங்க, நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதனால நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து அது ஒரு பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்குது. எங்க எப்படி கேரளாவில இருந்து வந்ததோ அது போல தமிழ்நாட்டுக்கு வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குமில்ல. அதனால அதை பத்தியான ஒரு புரிதல், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. ஸோ ஒரு அதுக்காகத்தான் நம்ம வந்து மங்கி பாக்ஸ் பத்தி பேச போறோம். மங்கி பாக்ஸ்னு என்னங்க? ஒண்ணு கிடையாதுங்க, பெரிய வியாதியெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மை நோய் இருக்குல்ல, அதனுடைய வகையை சேர்ந்ததுதான் மங்கி பாக்ஸ். நம்ம பார்த்துருப்போம், ஸ்மால் பாக்ஸ் பார்த்துருப்போம், சிக்கன் பாக்ஸ் பார்த்துருப்போம். அப்படிங்கிறது ஸ்மால் பாக்ஸ்ங்கிறது பெரியம்மை, அதை ஒழிச்சாச்சு. நம்ம இந்தியாலே ஈவன் உலகத்திலேயே வந்து அந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிற அம்மையை வந்து ஒழிச்சாச்சு, இந்தியாவிலேயும் அதை ஒழிச்சாச்சு. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பெரியவங்க உங்க அண்ணருங்க அப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடது கையில மேல வந்து பெரிய தழும்பு இருக்கும், ஏன்னா அந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் போட்ட தழும்பு இருக்கும். இப்ப சிக்கன் பாக்ஸ் நிறைய பேத்துக்கு வரும். சிக்கன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல இந்த வெயில் காலங்கள்ல வந்து அங்கங்க கொப்பளம் போட்டுரும். அது கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, மாரியாட்டா வந்திருக்கிறா, அம்மா வந்திருக்கிறா, அம்மா இறங்கி இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய உடம்பெல்லாம் போட்டிருக்கிறது கொப்பளம் போட்ட வியாதி வந்து சிக்கன் பாக்ஸ். அந்த வகையில வர்றதுதான் குரங்கு அம்மை என்று சொல்லக்கூடிய மங்கி பாக்ஸ். இந்த மங்கி பாக்ஸ்னா என்ன அப்படின்னா, அது ஒரு வைரஸ் வியாதி. வைரஸ்ல ரெண்டு இருக்குங்க, டிஎன்ஏ வைரஸ் அண்ட் ஆர்என்ஏ வைரஸ் ரெண்டு இருக்கு. இது வந்து டிஎன்ஏ வைரஸ், அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வந்து நம்ம சிக்கன் பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ் அதுவும் டிஎன்ஏ வைரஸ் தான். அப்போ இது எந்த வகையில சேர்ந்தது அப்படின்னா, ஆர்த்தோமிக்ஸோ வைரஸ் இல்லைன்னா ஆர்த்தோபாக்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில வந்திருக்கக்கூடிய வைரஸ் தான் இந்த வியாதியை உண்டு பண்ணுதுங்க. நார்மலா சிக்கன் பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா வேரியோலா, வேரிசெல்லா என்ற வைரஸ் வகை, அதுவும் இந்த ஆர்த்தோபாக்ஸ் வைரஸ் வகை தான். இந்த வகையில வந்திருக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி தான் வந்து இந்த மங்கி பாக்ஸ் வைரஸ். இது எப்படி நம்மளுக்கு வருது இந்த வைரஸ் வியாதி? வைரஸ் வியாதி எல்லாம் வந்து முதல் முதல்ல விலங்குகள்கிட்ட தான் இருக்குது, நம்மகிட்டயே கிடையாது. அதாவது முதல்ல எல்லா விலங்குகள்கிட்டயும் அந்த வைரஸ் கிருமி அப்படியே சுத்தி பரவிக்கிட்டே இருக்குது. இப்பதான் விலங்குகள் எல்லாம் நம்ம ஊர் பக்கம் வந்துருச்சு, காடுகள் இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் ஊர் பக்கம் வந்துருச்சு. அதை எடுத்து கொஞ்சம் பண்றோம், ஆபத்தான விலங்குகளை எல்லாம் நம்ம வச்சு நம்ம வீட்டுல வச்சு வளர்க்குறோம், ஆட்டோமேட்டிக்கா வைரஸ் நம்மளுக்கு வந்துருது. இதுக்கு பேர் தான் ஜூனோட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜூனோட்டிக் டிசீஸ் அப்படின்னா, ஒரு வியாதி விலங்குகள்ட்டிருந்து மனிதனுக்கு வந்தால் அது பேரு ஜூனோட்டிக் டிசீஸ். இது ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ். இது எப்படிங்க குரங்கமா வருது அப்படின்னா, மெயினா வந்து குரங்குகள்கிட்ட இருந்து வருது ஒண்ணு. ரெண்டாவது எறும்பு திண்ணி அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க, ஜூலியெல்லாம் பாத்திருப்பீங்க, ஆன்டி ஹீட்டர். வெளிநாடுகள்ல ஈவன் ஆப்பிரிக்கா போன்ற தேசங்கள்ல எல்லாம் வந்து அது வீட்டுல நிறைய பேர் வளர்த்துவாங்க. அந்த எறும்பு திண்ணிங்கிற ஒரு விலங்கு சிறுசா இருக்கும், ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். அதற்கடுத்து அணிலு, அதுகிட்டையும் இந்த வைரஸ் இருக்கு. அப்போ அணிலு, எறும்பு திண்ணி, குரங்கு, இது போன்ற விலங்குகள்கிட்ட இருந்து இந்த மங்கி பாக்ஸ் வைரஸ் நம்மகிட்ட வருது. எப்படி வருது அப்படின்னா, இந்த வைரஸ் இருக்கக்கூடிய எச்சிலோ இல்ல அதனுடைய திரவங்களோ ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ்லயோ இல்ல கறிகளையோ மீட்லயோ பட்டிருந்தா, அதான் மனிதன் தொட்டால் இல்ல மனிதன் வந்து அதோடு ஏதாவது டச் பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல அதை அவர் சாப்பிட்டாலோ, அந்த குரங்கு அந்த கிருமியானது நம்ம உடம்புக்குள்ள போயிருதுங்க. இப்படித்தான் இது வருது. இது எங்க இருக்குது இந்த உலகத்துல அப்படின்னா, அதிகப்படியா ஆப்பிரிக்க தேசத்துலதான் இருக்குது, குறிப்பா காங்கோ என்ற நாட்டுல தான் முதல் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க இந்த குரங்கு அம்மை. சரிங்க டாக்டர், இப்ப இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இது என்ன அறிகுறி அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல. இது எப்படின்னா, ஒவ்வொரு வைரஸுக்கும் இன்குபேஷன் பீரியட் இருக்கு. அது என்ன இன்குபேஷன் பீரியட் அப்படின்னா, கிருமி நம்ம உடம்புல வந்த உடனேயே நம்மளுக்கு அறிகுறி வராதுங்க, அது ஒரு காலம் எடுத்துக்கொள்ளும். அந்த காலத்துக்கு பேர் தான் இன்குபேஷன் பீரியட். தமிழ்ல அழகா சொன்னோம்னா அடை காக்கும் காலம். அந்த அடைகாக்கும் காலம் ஒவ்வொரு கிருமிக்கும் இருக்குது, ஒவ்வொரு வியாதிக்கும் இருக்குது. குறிப்பா இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற வைரஸுக்கு சாதாரண 2 நாள்ல இருந்து 17 நாள், குறிப்பா சொல்ல போனா 2 நாள்ல இருந்து 2 வாரம் வச்சுக்கலாங்க. இந்த கிருமி உள்ள வந்து 2 நாளுக்குள்ளேயும் அறிகுறி வந்துடலாம், இல்லைன்னா 2 வாரம் எடுத்துக்கிட்டு கூட அறிகுறி வரலாம். அதுக்குள்ள இந்த கிருமி உள்ளுக்குள்ள வேலை பண்ணிக்கிட்டே இருக்குங்க.
இதுக்கு தான் இன்குபேஷன் பீரியட்னு சொல்றோம். சரி, கிருமி உள்ள வந்துருச்சு, என்ன நடக்கும் நம்ம உடம்புல அப்படின்னா, முதல்ல கிருமி எப்படி உள்ள நுழையுதுன்னு தெரியணும் இல்ல. கிருமி நுழையுவதற்கான ரூட், எந்த பாதை வழியா நுழையுது அப்படின்னா, ஒண்ணு டைரக்டா நேரா நம்ம சுவாசம் பண்ண உடனே அது தொண்டைக்குல போய் கீழே போய் போயிடும் ஒண்ணு. இல்ல ஏதாவது அந்த அந்த கனியோ இல்ல அந்த பழத்தையோ, கிருமி இருக்கக்கூடிய பழத்தையோ தொட்டுட்டா நம்ம உடம்புல ஏதாவது காயங்களோ இல்ல புண்ணோ இருந்தா அந்த புண்ணு வழியா உள்ள போயிடும். மூன்றாவது தாம்பத்திய உறவு, அதாவது செக்ஷுவல் கான்டாக்ட்னு சொல்லுவோம். அந்த செக்ஷுவல் கான்டாக்ட் பண்ணும் பொழுது அதுல ஏதாவது சிராய்ப்புகள் ஏதாவது ஏற்பட்டா த்ரூ அதன் மூலமும் என்ன ஆயிரும், இந்த கிருமி பரவிடுங்க உள்ள வந்துடும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். உள்ள வந்தன்னா கொஞ்சம் காலம் எடுத்துக்கும், காலம் எடுத்துக்கிட்ட பிறகு அது அறிகுறியை வெளியே தள்ளுது. என்ன அறிகுறி பொதுவா? இது ஒரு வைரஸ் வியாதின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப வைரஸ் வியாதியினுடைய பொதுவான அறிகுறி என்ன அப்படின்னா, பொதுவா வைரஸ் நீங்க கூட பார்த்திருப்பீங்க, கொரோனா வைரஸ் வந்துச்சு இல்ல, அந்த கொரோனா வைரஸினுடைய அறிகுறி என்ன? பொதுவாகவே தொண்ட வலி, அப்புறம் சளி பிடிக்கிறது, அப்புறம் வந்து வயிற்று வலி, அப்புறம் இருமல், மூச்சரிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லைங்க. அதே போலதான் இதுல வந்து இந்த கிருமி வந்து தொண்ட வலியா போறதுனால தொண்ட வலி வருமா, கண் எரிச்சல் வருமா, உடம்பு அசதியா இருக்குமா, ஒரே டயர்டா இருக்குமா, ஜரம் இருக்கும், இதெல்லாம் காமனா வரக்கூடியது. அதுக்கு பிறகு கழுத்துல அங்கங்க நெறிக்கட்டி வந்துருங்க, சின்ன சின்ன நெறிக்கட்டி கழுத்துல வந்துருங்க, அந்த நெறிக்கட்டி வந்துருமா. அதுக்கு பிறகு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வியாதி நம்ம உடம்புல சின்ன சின்ன தடிப்புகளை உண்டு பண்ணும், அது பேர் ரேஷ்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு கொப்பளம் போட்டுரும். சாதாரண அம்மைக்கு என்ன கொப்பளம் போடுதோ அதே மாதிரி சின்ன சின்ன கொப்பளத்தை உடம்பு ஃபுல்லா போட்டுரும். அதாவது பாதத்திலிருந்து காலு, தொடை, இடுப்பு, எல்லா இடத்துலையும் இந்த கொப்பளத்தை போட்டுருங்க. அந்த கொப்பளம் அம்மைக்கு வர்ற கொப்பளம் மாதிரியே இருக்கும். சின்ன கொப்பளத்திலிருந்து அது வளர்ந்து வளர்ந்து பெருசாகி அப்புறம் கொப்பளம் உடைஞ்சு அதுல இருந்து நீர் கசிவு வந்து கொப்பளம் காஞ்சு போயிடும். இது எப்படி வருதோ அதே போலதான் இந்த அம்மைக்கும் வருதுங்க, குரங்க அம்மைக்கும் வருது. இது கூட வந்து இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நாம் அம்மைன்னு தெரிஞ்சிருவோம். இதனால ஆபத்து இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா ஆபத்து இருக்கு. ஏன்னா இந்த அம்மையில பாத்தீங்கன்னா மூளைய பாதிக்குதுங்க. இதுக்கு பேர் தான் வந்து என்கெஃபலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி. அப்ப இந்த மூளைய பாதிச்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சுயநினைவு இல்லாம போயிருமா, தலைவலி வருமா, கன்ஃபியூஷன் வருமா, உளறிக்கிட்டே இருப்பானா, கடைசியில என்ன ஆயிரும், கோமாக்கு போயிடுவான். கோமானா உங்களுக்கு தெரியும், அப்படியே உயிர் இருக்கும் ஆனா போடமாட்டா கிடப்பான், இதுதான் கோமாங்கிறது. அப்ப கோமாங்கிற நிலைமைக்கு போயிடுவான். எது மூளைய பாதிச்சா ஒண்ணு. ரெண்டாவது சில பேர்த்துக்கு கண்ணை பாதிக்குதுங்க. கண்ணில் இருக்கக்கூடிய இந்த வைரஸ் கிருமி உள்ள போய் பார்வை இல்லாம போயிருங்க, அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்குது. அதற்கடுத்து நுரையீரலை பாதிக்குது. எப்படி கொரோனா வியாதிக்கு வந்து நுரையீரலை பாதிச்சு மூச்சு வாங்கி கடத்தில ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த பிராணவாயு இல்லாம இறந்துருவாங்களோ, அதே போல இதுலயும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, நுரையீரலையும் பாதிக்கு. அதுவும் இல்லாம உடம்புல வந்து இந்த கிருமி உள்ள போய் செப்சிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதியை உண்டு பண்ணுருங்க. அந்த செப்சிஸ் வந்துருச்சுன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பாதிப்பு இருக்குது. என்ன டாக்டர் இப்படி பயமுறுத்துறீங்களே, இவ்வளவு பிரச்சனை வருமா அப்படின்னா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, இந்த வியாதி வந்தவங்க எல்லாத்துக்குமே இது வராதுங்க. குறிப்பா இந்த குரங்குமாய் வந்தவங்களுக்கு 90% நல்லாவே குணமாயி போயிடுவாங்க. எப்படி அம்மையில குணமாகறாங்கல்ல, அம்மையில கிராமத்துல இருப்பாங்க, கிராமத்துல நல்ல உணவு கொடுப்பாங்க, தனியா ஒதுக்கி வச்சிருவாங்க, நல்ல வாழை இலை கொடுப்பாங்க, எப்படி பண்ணுவாங்களோ அதே போல 90% எந்த வித பிரச்சனையும் இல்லாம குணமாயிருவாங்க. மீதி இருக்கிறது 10%, அந்த 10%ல 5% வந்து மருந்து மாத்திரை கிளீனா எடுத்துக்கிட்டோம்னா சரியா போயிருங்க. மீதி இருக்கிறது 5%. இந்த 5%ல 1%, 2% இறப்பு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த மூளையை பாதிச்சாலோ இல்ல இந்த கண்ணை பாதிச்சாலோ அவங்களுக்கு ஆபத்து அதிகம். அப்போ இந்த அம்மை வந்து எப்படி உள்ள வருது, என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை கொடுக்குது, என்ன ஆபத்தை கொடுக்குது, அது எப்படி குணமாகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதலுக்கா சொல்லியிருக்கிறேன். இப்ப இது எப்படி நம்ம தடுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். வியாதியை பொறுத்த வரைக்கும், குறிப்பா வைரஸ் வியாதியை பொறுத்த வரைக்கும், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், வரவும் காப்போம் அப்படிங்கறதான் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு. வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாத்துக்கணும். கிராமங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு அம்மை போட்டுருச்சு அப்படின்னா
என்ன செய்வாங்க, அந்த வீட்டுக்கு யாருமே போக மாட்டாங்க. எப்படி போக மாட்டாங்க தெரியுங்களா? அந்த கிராமங்கள்ல அந்த வீடுகள்ல வேப்பலை இருக்குல்லங்க, வேப்பலை எடுத்து கிராமத்துல அந்த கதவுக்கு முன்னாடி கட்டி விட்டுருவாங்க. அது அது ஒரு அறிகுறி. என்ன இந்த வீட்டுல வேப்பலை கட்டிட்டு இருக்கு என்ன அப்படின்னா, அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் அம்மை வியாதி வந்திருக்குன்னு அர்த்தம். அதை வச்சு கிராமத்துல நம்ம கண்டுபிடிச்சுக்குவோம். அதுதாங்க ஆங்கிலத்துல நம்ம என்ன சொல்றோம், ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றோம். தனிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? கொரோனா வியாதிக்கு என்ன சொல்லணுமோ, தனிமைப்படுத்துங்க, தனியா ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்றோம். அதே தாங்க பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம், இந்த அம்மை வியாதி வந்தவங்களுக்கு முதல்ல தனிமைப்படுத்திடணும். ஒண்ணு, அப்ப தனிமைப்படுத்திட்டோம்னா அந்த வியாதி அவங்க கிட்ட இருந்து மற்ற குழந்தைகளுக்கோ மத்த இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கோ வராம நம்ம தடுத்துக்கலாங்க. இது ஒண்ணுங்களா, ரைட். அப்புறம் என்ன பண்ணணும், அந்த பையனுக்கு வந்தவங்களுக்கு நல்ல சத்துள்ள ஆகாரங்களை கொடுக்கணும். ஆகாரம்னா நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை பூரி பரோட்டா எல்லாம் சாப்பிட்டாலாம் அவன் வாந்தி எடுத்துருவான். என்னன்னா நீர் ஆகாரமா கொடுக்கணும். நீர் ஆகாரம்னா இளநீர், நொங்கு, பழரசங்கள், பழங்கள், சூப்புங்க, இந்த மாதிரி சைவம் சம்பந்தப்பட்ட இவன் அவனால சாப்பிட முடிஞ்சா அசைவ சூப்பு கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி நல்ல சர்க்கரை உள்ள ஒரு உணவு வகைகள் இது எல்லாம் அவனுக்கு கொடுத்து உடம்ப ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். இது ரெண்டு. மூன்றாவது என்ன பண்ணா, அவனை படுக்க வைக்கும் போது அந்த பெட்டுகள்லாம் வந்து மென்மையான பெட்டுகள் இருக்கும். ஏன்னா கொப்பளம் போட்டிருக்கும் இல்லைங்க, சாதாரண இது வந்து ஒரு பெட்டுலயோ மத்ததுலயோ ரஃபிலே பட்டா காத்தோட்டம் இருக்காது. பஞ்சு போன்ற அந்த ஆடைகள், பஞ்சு ஆடைகள் இல்லைன்னா நல்லா ஒரு வேஷ்டி, காட்டன் வேஷ்டி இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு மெத்த மாதிரி போட்டு அது மேல அவங்க வந்து அந்த நோயாளிய படுக்க வைக்கணும். அது ஒண்ணு. அதற்கு அடுத்து அவனுக்கு தேவையான மருத்துவர்கள்ட்ட அணுகி நல்ல மருந்துகள் கரெக்டா வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும். தேவைப்பட்டா அட்மிட் கூட பண்ணிடணும். சோ இதுதான் வந்து அடிப்படை. அதற்கு அடுத்து அந்த வீட்டை அந்த பையனை பாக்குறதுக்கு யாராவது போறாங்க இல்ல வியாதிப்பட்டவங்களும் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், முகக்கவசம் அணிஞ்சுக்கணும். ஏன்னா முகக்கவசம் நம்ம காற்றின் வழியா கூட அது போவதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அவன் தம்பியை தொட்டா, நம்ம தம்பியை தொடும் பொழுது இல்ல தங்கச்சியை தொடும் போது அதுல இருந்து நம்ம கிட்ட இருந்து வரும் வாய்ப்பு இருக்கா? அதனால முகக்கவசம் அணிஞ்சுக்குங்க. கிட்ட போகும்போது கைகளை கழுவி சுத்தமாக பண்ணிக்கணும். அதான் கைகளை கால்களை கழுவி கொள்ள வேண்டும், முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும், தொடும் பொழுது கிளவுஸ் போட்டுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி போட்டோம்னா கண்டிப்பாக அங்கிருந்து கிருமி நம்மள ஒட்டாது. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் காற்றோட்டமாக இருக்கணும். அந்த வீட்டுல நம்ம அட்மிட் பண்ணி உள்ளுக்குள்ள வச்சிருக்கும் போது நல்லா ஜனலெல்லாம் திறந்து காத்தோட்டமா இருக்கணும். காத்து ஒரு பக்கம் வந்தா இன்னொரு பக்கம் போயிடணும். கிருமிகள் ஏதாவது இருந்தா கூட அது போயிடணும். சோ இது போன்ற அடிப்படையான நம்ம ட்ரீட்மெண்ட்கள் எல்லாம் பண்ணணும். இதற்கு மேல இதுக்கு மேல நம்ம எது பண்ணணும்னா, உடனே மருத்துவர் அணுகணும். மருத்துவர் அது பரிசோதனை பண்ணி அவர்களுக்கு தேவையான வைத்திய முறைகள் ட்ரீட்மெண்ட்களை பண்ணிடுவாங்க. இதுக்கு என்ன டாக்டர் இருக்குது, ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்குதா, இல்ல தடுப்பூசி இருக்குதா, வேற ஸ்பெஷல் மருந்து இருக்குதா அப்படின்னா, தடுப்பூசி இன்னும் இது வரைக்கும் பெரிய குறிப்பான தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியல. ஒன்னா ஆராய்ச்சி பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க. எப்படின்னா எந்த தடுப்பூசி இதுக்கு பயனுள்ளது அப்படின்னா, நம்ம ஸ்மால் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸுக்கு போடுறோம் பாருங்க, சிக்கன் பாக்ஸுக்கு போகக்கூடிய தடுப்பூசிய அந்த தடுப்பூசியே இந்த அம்மை நோய், குரங்கு அம்மை நோய் வந்தவங்களுக்கு போட்டா நல்லா இருக்குது, குணமாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு. அந்த வேக்சினை இந்த வியாதிக்கு போடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, குறிப்பான மருந்து அப்படின்னு இதுவரைக்கும் வைரஸ் நோய்க்கு கண்டுபிடிக்கல, பட் இருந்தாலும் சில மருந்துகள் இருக்குது, ஆன்டி வைரல் என்று சொல்லக்கூடிய மருந்துகள் இருக்குது. அந்த மருந்தை நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நோயினுடைய தாக்கம், இந்த நோயினுடைய வீரியம், இதனுடைய எஃபெக்ட், இது எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டும் முக்கியம். அப்போ தடுப்பூசி நம்ம போட்டுக்கலாம், மருந்துகள் இருக்குது, தற்காப்பு இருக்கிறது, உணவு பழக்கம் இருக்குது, இது எல்லாம் பண்ணாவே இந்த அம்மை நோயிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். குறிப்பா என்ன தெரியுமா பண்ணணும், இந்த எந்த நோய் வந்தாலும், இது ஒரு அம்மை நோய் வந்தாலும், இந்த வைரஸ் போனா இன்னொரு வைரஸ் வரும், ஏதாவது ஒரு வைரஸ் நோய் நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா இது எல்லாம் வராம தடுக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா, எதிர்ப்பு சக்தி தான். தட் மீன்ஸ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். நீங்க கொரோனா சமயத்தோட பாக்க எங்க பார்த்தாலும் இம்யூனிட்டி குறைஞ்சிருச்சு, இம்யூனிட்டி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா இல்லையா? அதே போல எதிர்ப்பு சக்தி நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எந்த வைரஸும் நம்ம உள்ள வராது, வெளியே ஓடிடும், உள்ளுக்குள்ள வந்து பயந்துட்டு வெளியே ஓடிடும். ஆனா எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், அந்த வைரஸ் நம்மளோ உள்ள தாக்கிரும். அப்ப எதிர்ப்பு சக்தி எப்படி உண்டு பண்றது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. குழந்தைகள் பருவத்திலேயே நல்ல உணவுகள் கொடுக்கணும், சமச்சீர் உணவு, சைவ சாப்பாடா இருக்கட்டும், அசைவ சாப்பாடா இருக்கட்டும், சத்துள்ள உணவுகள் கொடுக்கணும். சும்மா அந்த கண்டை, இந்த சிப்ஸு, போண்டா, அந்த மாதிரியான உணவுகள் கொடுத்து வயிற்றை நிரப்பி நிரப்பி சாப்பிட முடியாம போயிடக்கூடாது. காய்கறிகள், கீரைகள்,
பழங்கள், இது எல்லாமே உணவுல சேர்த்து சத்துள்ள உணவுமாக ஒரு சமச்சீர் உணவை குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா, அடிப்படையிலிருந்தே கொடுத்துட்டு வந்தோம்னா எதிர்ப்பு சக்தி கூடுது. ஒண்ணு. இரண்டாவது, குழந்தைகள் நல்ல ஓடி ஆடி விளையாடணும். என்னங்க டாக்டர், ஓடி ஆடி விளையாடினா எதிர்ப்பு சக்தி கண்டிப்பா கூடுதுங்க. எக்ஸசைஸ், குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் ஓடி ஆடி விளையாடும் பொழுது ரத்த ஓட்டம் நல்லா ஓடுது, நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யுது, மூளைக்கு ரத்தம் போகுது, உடல் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் வருது, குழந்தை சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. அப்போ என்ன ஆகுது, உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே நல்லா வேலை செஞ்சு இந்த சின்ன வயதிலேயே அடித்தளம் வந்து ஆணித்தரமா இருந்துருது. அப்ப எதிர்ப்பு சக்தி நல்லா கூடுது. ரெண்டு. மூன்றாவது என்ன அப்படின்னா, மூன்றாவது நல்ல குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ண, நல்ல தூக்கம் வரணும். அது ரொம்ப முக்கியம். முன்னாடி எல்லாம் குழந்தைகள் வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறாங்க. நல்லா தூங்கி எந்திரிக்கும் பொழுது எதிர்ப்பு சக்தி கூடுதுங்க. ஏன்னா பிரெயினுக்கு ரெஸ்ட் கிடைக்குது. அப்ப பிரெயினுக்கு ரெஸ்ட் கிடைக்குது, உடம்புல எதிர்ப்பு சக்தி கூடுது. இது ரொம்ப முக்கியம். மூணு. நான்காவது, குழந்தைகளுக்கு மத்தியில நல்ல எண்ணங்கள் பதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் நீக்கி போட்டு நேர்மறையான எண்ணங்கள், அதாவது என்ன, பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்றாங்க. ஒரு பாசிட்டிவிட்டி மென்டாலிட்டி நம்ம உள்ளுக்குள்ள செலுத்த 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 எதிர்ப்பு சக்தி கூடிக்கிட்டே இருக்குன்னு ஆராய்ச்சியில சொல்றாங்க. சோ இது போன்ற வழிமுறைகள் எல்லாம் வந்து எதிர்ப்பு சக்தி கூடுது. அது மட்டும் இல்லாம ஏதாவது குழந்தைகளுக்கு நோயோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையோ வந்தா மூட நம்பிக்கையோடு நீங்க வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியத்தை பண்ணாம சரியான மருத்துவரை சரியான அணுகி அதற்கு தேவையான மருந்துகளையோ மாத்திரைகளையோ மருத்துவனுடைய ஆலோசனையோ எடுத்துக்கிட்டு பொழுது எதிர்ப்பு சக்தி கூடுங்க. அப்போ எதிர்ப்பு சக்தி என்கிற ஒரு அடித்தளம் நம்மளுக்கு சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா, உலகத்துல எந்த வைரஸ் வந்தாலும், மங்கி பாய்ஸ் போய் இன்னொரு பாக்ஸ் வைரஸ் வந்தாலும் நம்மளை ஒண்ணும் பண்ணாது, நம்ம நலமுடன் வாழ முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புரிதலும் விழிப்புணர்வும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான்.